stock market la invest பண்ணனுமா இப்பவே Alice Blue வை தொடர்புகொள்ள description link click பண்ணுங்க இந்த வாரம் நானே விகடனில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஏற்ற இறக்கத்தில் தங்க விலை இப்போது வாங்கலாமா பணத்தை பல மடங்காக்கும் 10 கோல்டன் ரூல்கள் வீட்டு கடனை முடிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன வருமான வரி வலைத்தளத்தில் என்னதான் சிக்கல் ஆயுள் காப்பீடு குறைந்த பிரீமியத்தில் அதிக பயன் தரும் துணை பாலிசிகள் புதுமையான பிசினஸ் ஐடியா வெற்றி வாகை சுடும் ஸ்டார்ட்அப்கள் 500 கோடீஸ்வரர்களை உருவாக்கிய கிரீஷ் மாத்ருபூதம் நானே விகடன் தற்போது சனிக்கிழமை காலை வெளியாகிறது வாங்கி படிக்க மறக்காதீங்க விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன எதுக்காக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் 3 விதிமுறைகள் 3 ஸ்டெப்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அதிகப்படியான லாபம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம் இந்த 3 விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்றது நிறைய ஆர்டினரி மக்கள் கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர் அவர் சிறந்த முறையில் ஈக்விட்டி டெட் அசட் கிளாஸஸ் இங்கே எதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸை எடுத்து கொடுக்கறது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லையும் ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு நாங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நாங்களே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமே டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் என்ன பெனிஃபிட் இப்போது நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க காரில் போகணுன்னு முடிவு எடுக்கிறீங்க நீங்களே கார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு அந்த கார் நல்லா சர்வீஸ்லாம் பண்ணி கண்டிஷனில் இருக்கா காருக்கு ப்ரெஷர்ஸ் கரெக்டாக இருக்கா டயர் ப்ரெஷர்ஸு காருக்கு நிறைய கரெக்டான ஃபியூவல் இருக்கா எந்த வழியில் நம்ம போகணும் எப்போ கிளம்புனாக்கா டிராஃபிக் இல்லாமல் இருக்கலாம் எப்படியெல்லாம் ஓட்டணும் எவ்வளோ தூரமாகவும் நம்ம வந்து எங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும் இவ்வளோ விஷயங்களை என்ன பண்ணணும் நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணணும் யோசிக்கணும் அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும் இது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டி மாதிரி இது இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் எப்படின்னாக்கா நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப சுலபமாக ஒரு டிரைவரை ஹையர் பண்ணி தம்பி இந்த டிரைவர் எனக்கு பெங்களூருக்கு போகணும் என்னை பெங்களூரில் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவார் உங்களை பெங்களூரில் கொண்டு போய் விட்டுருவார் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் உங்கள் டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் போய் சேர்ந்துடலாம் இது தாங்க மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு அந்த டைமு அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் அதில் பண்ணிட்டா போதும் கரெக்டாக அந்த ஸ்கீமை சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா போதும் மற்றது அந்த எக்ஸ்பர்ட் பார்த்துப்பாரு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதிக லாபத்தை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்றதையும் பார்த்துட்டோம் எதனால் மியூச்சுவல் ஃபண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே இந்த 3 விஷயங்கள் எல்லா இன்வெஸ்டருக்குமே ரொம்பவுமே முக்கியமானது இதுதான் முக்கியமான க்ரைட்டீரியா இதை பேஸ் பண்ணி தான் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு எல்லா இன்வெஸ்டரும் சூஸ் பண்ணுவாங்க நம்பர் 1 ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன்ஸ்க்காக தானே நம்ம எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரிட்டர்ன்ஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் நமக்கு நம்பர் 2 லிக்விடிட்டி இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சில அசட் கிளாஸஸில் சில இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு லிக்விடிட்டியே கிடைக்கிறது இல்லை ரியல் எஸ்டேட் எடுத்துக்கங்க ட்ரெடிஷ்னல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்துக்கங்க இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும் நீங்கள் அந்த லாக்இன் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியாது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் அதிலிருந்து நீங்கள் அந்த காசை எடுக்க முடியாது ஸோ லிக்விடிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் 3வது டேக்ஸ் டேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் இல்லையா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் மேலே சம்பாதிக்கிறீங்க ஹையஸ்ட் டேக்ஸ் லேபில் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டிங்கனாலே உங்களுக்கு 30% டேக்ஸ் வந்துடும் ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்குமே டேக்ஸ் கம்மியாக இருக்கணும் 4வது இது ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கணும் இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு எங்கேருந்தோ போய் வேறு ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு தேடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சுவாரஸ்யம் இருக்காது அதில் ஸோ இந்த 4 விஷயங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டிலையுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நல்ல ரிட்டர்ன் அதிகப்படியான ரிட்டர்ன் லிக்விடிட்டி எப்போ எனக்கு பணம் வேணுமோ நான் எடுத்துக்கிறதுக்கு லிக்விடிட்டி 3வது பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு டேக்ஸ் 4வது பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் இந்த 4மே வந்து மியூச்சுவல் ஃபண்டு இருக்குங்க இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து எல்லா பெனிஃபிட்டும் இருக்கும்போது நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இக்னோர் பண்ணவே முடியாது இக்னோர் பண்ணிங்கன்னாக்கா உங்களால் சீக்கிரமாக வெல்த்தும் சேர்க்க முடியாது ஸோ வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்துட்டோம் ஒய் மியூச்சுவல் ஃபண்டுன்றதையும் பார்த்துட்டோம் 3வது 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒரு இன்வெஸ்டருக்குமே வேறு வேறு ரெக்யர்மெண்ட் இருக்கும் இப்போது ஒரு 25 வயசில் ஒருத்தர் வந்து புதுசாக ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு 24 வயசில் அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு MBA முடிச்சிட்டாரு ஒரு நல்ல ஒரு இடத்துல கை நிறைய காசு வேலைக்கு போகிறாரு என்ன பண்ணுவார் முதல்ல 6 மாதம் என்ன பண்ணுவார் அவரோட கரியருக்கு அவரோட வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட நன்றியை செலுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு தேவையான கேட்ஜெட்ஸு அதெல்லாம் வாங்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாருனாக்கா அவருக்கு ஒரு சில ஆசைகள்லாம் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேஸ்புக் இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ நம்மளும் அதை செய்யணுன்ற நமக்கு ஒரு ஆசை தானாக வந்துடுது. நமக்கு அது நம்ம நெய்பர் ஒரு கார் வாங்கிட்டால் நம்ம வாங்கணும், அவர் ஒரு வெக்கேஷன் போனால் நம்மளும் ஒரு வெக்கேஷன் போகணும். ஸோ அதை மாதிரி அவங்களுக்கும் அந்த பியர் ப்ரெஷர் இருக்கும். நம்பர் 1 ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லை, கை நிறைய காசு ப்ளஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பெரிய பெரிய கோல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 25 வயசில் இருக்கவங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மணி எல்லாம் ஷார்ட் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பெரிய வெக்கேஷனுக்கு போகணும், இல்லை ஏதாவது கேட்ஜெட்ஸ் வாங்கணும், கார் வாங்கணும், இல்லை நல்ல ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனே 1 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்துடுது. ஸோ அது மாதிரியான ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு. ஸோ ஒருத்தருக்கும் ரிக்குயர்மெண்ட் வேறு. 25 இயர்ஸில் இருக்கவங்க ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 35 இயர்ஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடும். அவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு ஃபினான்ஷியல் ட்ரீம்ஸு, எஜுகேஷனு, அவங்க ரிட்டையர்மெண்ட்டு இதெல்லாம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்க அந்த ஸ்டேஜில் லாங் டேர்முக்கு யோசித்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் ரிக்குயர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போது ஒரு 55 வயசு இருக்கிற ஒரு இன்வெஸ்டரை எடுத்துக்கங்க. அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு தருணம் அது. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் 58ல் ரிட்டையர்ட் ஆகிடுவார், இல்லை ஆல்ரெடி 55லேயே ரிட்டையர்ட் ஆகும். விஆர்எஸ் வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரோட ரிக்குயர்மெண்ட் வேறு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 8000 ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த 8000 ஸ்கீம்ஸில் உங்களுக்கு சூட்டபிளான ஸ்கீம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்னாக்கா இதுக்கு 3 விதிகள் இருக்குது. இந்த விதிகளை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப சுலபமாக நீங்கள் 8000 ஸ்கீம்ஸில் கரெக்டாக உங்களுக்கு தேவையான சூட்டபிள் ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்பர் 1 ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வேணும்ன்றதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துங்க, தெரிஞ்சுக்குங்க, பி அவேர் ஆஃப் இட். 2வது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிஸ்க் லெவலோடு தான் வரும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, ப்ரொஃபைல், கெப்பாசிட்டி இருக்குன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா டெட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிஸ்க் ரொம்பவுமே கம்மி. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறுகிய தருணத்தில் 1லேருந்து 3, 3லேருந்து 5 வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. 5 வருஷத்துக்கு மேலே ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதில் 5 வருஷம் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ரிஸ்க் ரொம்பவுமே கம்மி. அதில் ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி என்னன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். 2வது 3வது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃப்ரேம். எவ்வளோ காலம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்லேயே உங்களை காசை இன்வெஸ்ட் பண்ணி இருக்க முடியும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் ஸ்கீம்ஸை நீங்கள் ரொம்ப சுலபமாக சூஸ் பண்ணிடலாம். ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன், ரிஸ்க் அப்பிடைட், 3வது பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது 3 நீங்கள் தெளிவாக ஒரு பேப்பரில் இதுதான் என்னோடய ரிக்குயர்மெண்ட்டுன்னு எழுதி வச்சுட்டிங்கனாக்கா இதை நீங்கள் ஒரு வெல்த் கன்சல்டன்ட் கிட்ட சொல்லும் போதோ இல்லை நீங்களே அந்த ஸ்கீம்ஸில் பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப சுலபமாக நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வெல்த் கன்சல்டண்ட்டை வச்சு சூஸ் பண்ணி உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் ஒரு பெட்டராக இருக்கும். ஏன்னா அவருக்கு எந்த ஸ்கீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கீம், எந்த ஸ்கீம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ், சில ஸ்கீம்ங்க பேட் பெர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கை தாண்டி உங்களுக்கு அதிகப்படியாக ரிட்டர்ன்ஸ் வந்தால் மட்டும்தான் அதிகப்படியான லாபத்தை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் பெற முடியும். ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கங்க, உங்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுக்கு இப்படி உங்களோட டிசிஷன்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன். நாளைக்கு நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேணாம். நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வாங்கிட்டு ஐயோ இந்த சட்டை நம்ம 2500 ரூபா கொடுத்து வாங்கிட்டோமே, இது பரவாயில்லையா, இந்த மாதத்துக்கு பட்ஜெட்டுக்கு நமக்கு இடிக்குமா, இந்த சட்டை தேவைதானா, சில நேரங்களில் திங்க் பண்ணுவோம். நம்ம டிசிஷன் கரெக்டாக தப்பான்னு. அதை மாதிரியான உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே வர தேவையில்லை, இன்ஃபார்ம்டு டிசிஷனாக இருக்கும். ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்து எடுத்துகிட்ட பிறகு கூட அதை every 3 months அந்த ஒரு குவார்ட்டர்லி ரிவ்யூன்னு சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்த ஸ்கீம் இன்னமுமே ஹை பெர்ஃபார்மிங் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்கீமானு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ரிவ்யூ பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ண சொல்லலை, ரிவ்யூ மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம காரில் நேராக போயிட்டுருக்கும்போது ரியர்வியூ மிரரில் யாராவது வராங்களா, திரும்பும்போது நம்ம திரும்பலாமான்னு நம்ம பார்த்துப்போம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ மேனேஜிங் த மணி, ரிவ்யூவிங் த போர்ட்ஃபோலியோ ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். இந்த நீங்கள் விதிமுறையை ஃபாலோ பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா நிச்சயமாக அதிக லாபத்தை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். நன்றி, வணக்கம். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.